வணக்கம் நண்பர்களே, ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் நேயர் அனைவருக்கும். அதிக நண்பர்கள் கேட்டிருக்காங்க, டாக்டர் ஓசோன் தெரப்பி எடுத்துக்கொள்வதன் மூலம் ஏதாவது பின்விளைவு ஏற்படுத்துமா என்று. ஸோ ஓசோன் தெரப்பியை பொறுத்தவரை பின்விளைவு எதுவும் ஏற்படுத்தாது. இது இயற்கை மருத்துவத்தால் வரக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான். பட் இந்த அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் வேலை கொடுக்கும்போது, ஸோ அதை சரியான டோஸில் நம்ம கொடுக்கும்போது தான் சரியான ரிசல்ட் கிடைக்கும். இதில் பின் விளைவு இல்லை என்று சொல்ல முடியாது. சரியான சிகிச்சை முறைகளை அந்த டோசேஜ் டிசீஸுக்கு ஏற்றபடி டோசேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும்போது பின் விளைவு ஏற்படுத்தாது. அட் த சேம் டைம் இந்த ஓசோன் என்பது வந்து ஆக்டிவேட்டட் ஆக்சிஜன் தான். ஸோ 95% வந்து ஆக்சிஜனும் 5% வந்து ஓசோனும் இருக்கும். இது ரெண்டு மிக்ஸ் ஆகி ஸோ அன்மாலிக்கல் உட் 3 கன்வெர்ட் ஆகிட்டு நம்மளுடைய உடலில் சப்போஸ் டிஃப்ரெண்ட் வேல நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது அன்ஸ்டேபிள் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகி வித்தின் 20 வந்து ஆக்டிவேட்டட் ஆக்சிஜனாக மாறிவிடும். அப்போ நம்மளுடைய உடலில் டிலே ஆக்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜனுடைய செயல்பாடுகள் குறைவான லெவலில் செயல்படும் போது இந்த ஆக்டிவேட்டட் ஆக்சிஜனை கொடுக்கும் போது ஸோ உடலில் நல்லா எந்த பகுதியில் பாதிப்பு இருக்கோ அந்த பகுதியில் வந்து மீண்டும் புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு இது வந்து பயனளிக்கிறது. அட் த சேம் டைம் இந்த ஓசோன் தெரப்பி நான் எடுத்துக்கொள்வதன் மூலம் எந்த ஒரு பின்விளைவும் ஏற்படுத்தாது. அட் த பட் கரெக்டான டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இதை வந்து கையாள வேண்டும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ். ஸோ கேஸ் ஆக்டிவேட்டட் ஆக்சிஜன்றதுனால ஒரு குவாலிஃபைடு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பின்விளைவும் ஏற்படுத்தாது. நன்றி, வணக்கம்.